ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை நம்பர் நம்பர் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கெரியர் செட் பண்ணுங்கள். நீட் கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அதாவது நீட் வின்னர் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2025 நம்ம உங்களுக்காக நினச்சி பார்த்தா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வின்னர் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. நாம் நிறைய நோட்ஸ் அண்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். சரியா, அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னச்சு பார்த்தீங்கன்னா, சார் நான் ஸ்பெஷல் ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம் இருக்கிறேன், சரியா, எனக்கு வந்து சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா? அதே மாதிரி நீங்கள் வந்து அட்மிஷன் ஹெல்ப் பண்ணால் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, அப்படி என்ன சார் ஹெல்ப் பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு, சீட்டை எடுத்து கொடுக்க முடியும்? இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, சரியா. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது அட்மிஷன் ஹெல்ப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது அட்மிஷன் ஹெல்ப் நம்ம சொல்லும் போது சில பேருக்கு வந்து அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரியாது, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். சாய்ஸ் ஃபில்லிங்கில் எந்தவித தவறுதலும் இல்லாமல் ஈஸியாக எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் போடுறது, இது ஒரு ஹெல்ப். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு கவுன்சிலிங், ஆல் இண்டியா கவுன்சிலிங், இது ரெண்டு தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். சார் இது ரெண்டு தானே கவுன்சிலிங் இருக்குது, வேற என்ன இருக்குது? அதுதான் தவறு, சரியா. அதாவது நம்பர் ஆஃப் கேட்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நீங்கள் எம்பிபிஎஸ் குள்ளே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேட்வேஸ், அதுவும் நான் இந்த ஸ்டே வேகன்சி ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சின்னு சொல்கிறேன், நிறைய கேட்வேஸ் இருக்கு, சரியா. சார் நான் 400 மார்க் தான் இருக்கேன், இல்லை 490 மார்க் தான் இருக்கேன், நான் 500 மார்க் தான் இருக்கேன், 590 மார்க் தான் இருக்கேன், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து அடுத்தபட்சம். ஆனால் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுங்கிறது இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ல கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு, இந்தியாவில் இந்த ஸ்டேட்ல இந்த மார்க்குக்கு போட்டிங்கன்னா கிடைக்கும், இந்த ஸ்டேட்ல இந்த மார்க்குக்கு போட்டிங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற அப்டேட்டு, அப்படிங்கிற ஹெல்ப் வந்து உங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் கொடுத்துருக்கோம். இது நிறைய பேருக்கு தெரியாது, சரியா. அதுக்காக தான் அட்மிஷன் வேணும். எதுக்காக இதை நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் உங்களுக்கே நல்லா தெரியும், யாரே ஒரு ஆள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் போட்டவங்க உங்க ரிலேஷன்ஸ் யாராவது சொல்லியிருப்பாங்க, தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணு ஃபீஸ் வந்து குறையும், செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணு ஃபீஸ் வந்து குறையும்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணிப்பாங்க, இது வரைக்கும் உங்களுக்கு சீட்டே கிடைச்சிருக்காது. இப்போ வரைக்கும் யாரு உங்களோட ரிலேஷன்ஸோட அட்வைஸை நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நம்மளை மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில, அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வருஷம் என்ன நடந்துட்டு இருக்கு, லாஸ்ட் இயர்லாம் அப்படி நடந்துச்சு, ஓகே இந்த வருஷம் என்ன நடந்துட்டு சொல்லி சில அட்வைஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம், சரியா. அந்த அட்வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஹெல்ப் தான் நம்ம என்ன சொல்றது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், சரியா. அதனால கண்டிப்பா நீங்க கால் பண்ணுங்க, நாம உங்க மார்க்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற விஷயத்த டைரக்டா உங்களுக்கு சொல்லிடுவோம், சரியா. அதனால கண்டிப்பா நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியா இருக்கும். ஓகே, யாரு சார் சீட் கிடைக்கும், எந்த மார்க்கு சார் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்க என்ன சொல்றது கேட்டுருக்கீங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பிசிஐ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க, சரியா. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து ஒரு 585 இல்ல 574 இல்ல 573 முடிஞ்சிருக்கு சார் லாஸ்ட் ரவுண்டு, எங்களுக்கு இந்த ரவுண்டு கிடைக்குமா சார், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இந்த ரவுண்டு கிடைக்குமா சார், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கூட்டால இந்த ரவுண்ட் கிடைக்குமா சார், இந்த ரவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல முடிஞ்சிருக்கு, ஸ்டே வேகன்சில இந்த கட் ஆஃப்ல முடிஞ்சிருக்கு, நான் எஸ்சி கமிட்டியில இருக்கேன், நான் எஸ்சியில இருக்கேன், இல்ல எஸ்டியில இருக்கேன், நான் வந்து பிசியில இருக்கேன், எம்பிசியில இருக்கேன், இந்த கட் ஆஃப்ல முடிஞ்சிருக்கு, ஆனா ஸ்பெஷல் ஸ்டேல வந்து இந்த கட் ஆஃப்ல கிடைக்குமா, இந்த மாதிரி டவுட் வந்து உங்களுக்கு இருக்கு. நல்ல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், அதாவது ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சின்னு நம்ம சொல்லும் போது நிறைய பேர் இதுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு, சரியா. அதாவது ஸ்டே வேகன்சி அப்ளை பண்ணிருக்கவங்க மட்டும்தான் உள்ள வர முடியும், இது ரொம்ப முக்கியமான அப்டேட். அதே மாதிரி ஸ்டே வேகன்சி வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிருக்க மாட்டாங்க. ஒருவேளை இப்ப 585 மார்க் எடுத்தவங்க இல்ல 586 மார்க் எடுத்தவங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்க மாட்டாங்கன்னா, நமக்கு வந்து பிசியில இருக்காங்க, பியூர் கவர்மெண்ட் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிக்க மாட்டாங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்ல என்னாச்சும் பார்த்தா இருந்திருப்பாங்க, மேபி, சரியா. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சிலையும் ஸ்டே வேகன்சிலையும் இந்த கட் ஆஃப் தான் கிடைக்க போகுது, இந்த கட் ஆஃப் தான் போட போறாங்க, இந்த கட் ஆஃப் தான் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி எந்த வித அசம்சனுக்கு இங்க வேலையே இல்லை. ஏன்னா எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, எந்த கட் ஆஃப்ல இருக்கவங்க அப்ளை பண்ணிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும், சரியா. அதனால கொஞ்சம் நீங்க என்ன சொல்றது யோசிங்க, யோசித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், சும்மா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடியா கேட்கறதுக்கு நம்ம என்னாச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ண சொல்ல, உங்களுக்கு ஹெல்ப் வேணும் சார், எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா மட்டும் நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.